பேராக் சிட்டி அவானில் மூன்று வீடுகளுக்கும் நான்கு வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வியட்நாமிய மாது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். தாமான் சிங்காவில் உள்ள வீடமைப்பு பகுதியில் நேற்று அதிகாலை அந்த சதிநாச வேலை நிகழ்ந்தது. புகார்தாரரான 42 வயது ஆடவரின் வீட்டில் மோட்டார் வண்டி பழுது பார்க்கும் இடத்தில் தொடங்கிய தீ பின்னர் பக்கத்தில் இருந்த இரண்டு வீடுகளுக்கு பரவியது. அதில் உணவக பணியாளரான அவரின் வீடு 90 விழுக்காடு சேதமடைந்தது. தவிர அவரின் புரோட்டான் X50, புரோடுவா மைவி, யமஹா ஈகோ மோட்டார் சைக்கிளும் தீயில் அழிந்தன. பக்கத்து வீட்டில் யமஹா LC மோட்டார் சைக்கிள் தீக்கிரையானது. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. CCTV கேமராவை பரிசோதித்ததில் மர்ம நபர் ஒருவர் எரிபொருள் அடங்கிய இரு தோம்புகளை புகார்தாரரின் வீட்டை நோக்கி எடுத்துச் செல்வது தெரிகிறது. தீ பற்றி கொண்டதும் அவர் தப்பியோடுவதையும் அதில் காண முடிகிறது. இதையடுத்து துப்பு துளங்கிய போலீஸ் 38 வயது அந்த வியட்நாமிய மாதுவை கைது செய்து அவருக்கும் சந்தேக நபருக்கும் உண்டான உறவை விசாரித்து வருகிறது.